கள்ள நோட்டு. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோட இறேன். யோசுவா 7:12. நம்பிக்கைக்குரிய வாடிக்கையாளர்கள் கள்ள நோட்டுகளை கொண்டு வந்தால் பல அலுவலகங்களில் உடனடியாக அவர்கள் கண்முன்பே அந்த கள்ள நோட்டை ஏற்றி விடுவார்கள். ஏனென்றால் கள்ள நோட்டுகளை வைத்திருப்பவர்களுக்கும் உடன் இருப்பவர்களுக்கும் அது ஆபத்தாக முடியும். விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு போவது போன்ற பல தொந்தரவுகளை தவிர்க்க வேண்டுமானால் உங்களிடம் இருப்பது கள்ள நோட்டு என்று தெரிந்தால் உடனே அதை அழித்துவிட வேண்டும். திடீர் வெற்றியால் இன்ப அதிர்ச்சி அடைந்த இஸ்ரவேல் மக்கள் திடீர் தோல்வியால் துவண்டு போயிருந்தார்கள். வெற்றியின் காரணம் கடவுளும் அவருக்கு கீழ்ப்படிந்த மக்களும் தான். ஆனால் தோல்விக்கு காரணம் மனிதர்களின் ஆசையும் பாவமும் தான். கடவுள் செய்யக்கூடாது என்று சொன்னதை ஒரு மனிதன் செய்ததால் நாடு முழுவதுமே தோல்வியடைய வேண்டியதாக இருந்தது. ஆகான் போரிட்ட போது தன் எதிரிகளிடம் இருந்த விலை உயர்ந்த சில பொருட்களை எடுத்து வந்து தனது கூடாரத்தில் மறைத்து வைத்திருந்தார். அந்த சாபமான பொருட்களை வைத்திருந்ததால் தான் கடவுள் அந்த இஸ்ரவேல் நாட்டு மக்கள் முழுவதற்கும் தோல்வியை கொடுத்தார். எதிரிகளின் பொருட்களில் எதையும் எடுத்து வரக்கூடாது என்று கடவுள் சொன்ன கட்டளையை விட அந்த பொருட்கள் மேலே உள்ள ஆசை ஆகானை வென்றுவிட்டது. நமது வாழ்க்கையிலும் கடவுள் நாம் நன்மைகளை அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக நம்மை தடுக்கவில்லை. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆனால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அதிகம் விரும்புகிறார். உலகத்தின் பொருட்களை விட அவரையே நாம் அதிகம் மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் பொருட்களுக்கு முதலிடம் தரும்போது கடவுளின் ஆசீர்வாதம் நம்முடன் இருக்காது. சிந்தனை: கடவுளுக்கு எதிராக நாம் செயல்படும் போது நல்ல பொருட்களும் சாபமானதாகிவிடும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொஞ்சம் இருப்பதும் அதிக ஆசீர்வாதங்களை கொடுக்கும். ஜபம்: கடவுளே, உமக்கு பிரியமில்லாதவைகள் எத்தனை விலை உயர்ந்ததாக இருந்தாலும் நான் அவற்றை வெறுக்க உதவி செய்யும். ஆமென். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.